தீபாவளி பண்டிகை நேற்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் புத்தாடைகள் அணிந்தும் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக தீபாவளி பண்டிகையை மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட முடியவில்லை. இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தாக்கம் வெகுவாக குறைந்துள்ளதால் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினார்கள். சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் குறைந்த அளவு ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடித்தும் பசுமை பட்டாசுகளை அதிகமாக பயன்படுத்தியும் தீபாவளியை கொண்டாடினர். கொரோனா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொன்னதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நாங்கள் கரெக்டாக வெடி வெடிச்சு பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தூத்துக்குடியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். எல்லா விதமான பலகாரங்கள், இனிப்பு, காரங்கள் எல்லாம் வச்சு சாமிக்கு வச்சு படையல் வச்சு ஆண்டவனை வேண்டி நல்லா சாமி கும்பிட்டுட்டு உற்றார் சுற்றார் உறவினர் எல்லாருக்குமே நாங்கள் இனிப்புகள் வழங்கி சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் சிறுவர்கள் மற்றும் முதியோர் இல்லத்தில் காவல்துறையினர் இனிப்புகளையும் புத்தாடைகளையும் வழங்கி அவர்களுடன் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடினார்கள். திருச்சி மாவட்டத்தில் இளையவர்கள் புத்தாடை அணிந்து முதியவர்களிடம் ஆசி பெற்றனர். புதுமண தம்பதியர் தங்களது குடும்பத்தினரிடம் ஆசி பெற்று தலை தீபாவளியை கொண்டாடினார்கள். பின்னர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதிகாலையிலேயே பொதுமக்கள் எழுந்து பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். தீபாவளி நோன்பு எடுப்பவர்கள் தீபாவளி படையல் பொருட்களை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன.